தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவுப்படி நெல்லை மாவட்டம் முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழகத்திலேயே ராதாபுரத்தில் திசையின் விலை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அதிநவீன பாதுகாப்பு கவச அறையை ராதாபுரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐ எஸ் இன்பதுரை தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் முழுவதும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் சிறப்பான கொரோனா தடுப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் திசையின் விலை பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவும் இந்த அதிநவீன பாதுகாப்பு கவச அறையை தனது சொந்த செலவில் ராதாபுரம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐ எஸ் இன்பதுரை தொடங்கி வைத்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு இந்த பாதுகாப்பு கவச அறை. இது என்ன என்றால், ஒருவருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கிறது, கொரோனாவால் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைத்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை முதலிலே அணுகுகிற போது அவருக்கு கொரோனா இருக்கிறதா என்பதை சோதனை செய்வதற்காக அவருடைய இரத்த மாதிரி, சளியை மாதிரி போன்றவற்றை சேகரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த சேகரிக்கப்பட்ட அந்த மாதிரிகளை மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி அது உறுதி செய்யப்பட்டால், அவர் கொரோனா பாசிட்டிவ் என்று அவருக்கு முடிவுகள் வந்தால் அவர் கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது வழக்கம். அவர் மருத்துவமனைக்கு, அவர் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வருகிற போது அவருக்கு கொரோனா இருந்து அதை பரிசோதிக்கிற மருத்துவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக மருத்துவத்துறையில் ஒரு புதிய நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். இது கொரிய நாட்டிலே மிக பிரபலமாக இருக்கிறது, அது சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறது, வெற்றிகரமாக இது செயல்படுத்தப்பட்டு வருகிறதால் என்பதனால் தமிழ்நாட்டில் இதை கொண்டு வர வேண்டும் என்று மருத்துவத்துறையினர் விரும்பினார்கள். எதிரும் எல்லாவற்றிலுமே முன்னோடியாக இருக்கிற ராதாபுரம் தொகுதி இதிலையும் முன்னோடியாக இருக்கிறது. எவ்வாறு என்றால், ஊரக பகுதிகளில் இருக்கிற மருத்துவமனைகளில் இதுதான் முதலாவதான ஒரு பாதுகாப்பு அறை, நவீனமான மருத்துவ பரிசோதனை பாதுகாக்கப்பட்ட அறை. அதுபோல தமிழ்நாட்டிலே பிரைமரி ஹெல்த் சென்டர் என்று சொல்லப்படுகிற ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் இதுதான் முதன்மையானதாகும். இந்த பரிசோதனை நிலையம் எவ்வாறு செயல்படுகிறது என்றால், ஒரு நோயாளி வருகிறார், அவருக்கு கொரோனா பாதிப்பு இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் அவர் இங்கே அமர்ந்து இருக்கிற போது மருத்துவ பணியாளர் தன்னோட நேரடியாக அவரோடு தொடர்பு இல்லாமல் இந்த அறை பாதுகாக்கப்பட்ட கவச அறைக்கு பின்புறம் இருந்து கொண்டு அந்த நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த இரண்டு கரங்கள் வருகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது, அது வழியாக அவருக்கு தன்னுடைய கரங்களை செலுத்தி அவர் முழுமையாக அவரை பரிசோதனை செய்து அந்த மாதிரிகளை சேகரித்து அனுப்புகிற போது அவர் கொரோனா தொற்றிலிருந்து அந்த மருத்துவர் அல்லது அந்த மருத்துவ பணியாளர் தன்னை கொரோனாவிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். இது ஒரு புதிய நுட்பம். இது தமிழ்நாட்டிலே முதல் முதலாக ராதாபுரம் தொகுதியில் இருக்கிறது என்பதிலே பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. தமிழ்நாடு அதாவது வளர்ந்த விஞ்ஞானத்தில் வளர்ந்த நாடுகளை தடுமாறி கொண்டிருக்கிற போது இந்திய நாட்டில் கொரோனாவை வெற்றிகரமாக தடுத்து வருகிறோம். அதிலும் தமிழ்நாடு அதில் முதன்மையாக இருக்கிறது. மருத்துவ மாதிரிகளிலே முன்னோடியாக தமிழ்நாடு செயல்பட்டு வருகிறது என்பதற்கு இந்த பாதுகாப்பு கவச அறை ஒரு புதிய நுட்பத்தை மருத்துவத்துறையிலே நாம் பயன்படுத்துவது ஒரு மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. இந்த பாதுகாப்பு கவச அறையின் மூலம் நோயாளிகளுக்கு எளிதாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளவும் குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களை பாதித்துள்ள நோய்களை எளிதில் கண்டறிய முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற பாதுகாப்பு கவச அறை கொரிய நாட்டில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் பயன்பாட்டில் இருந்து வருகின்றன. இந்த மருத்துவ சேவை தொடக்க நிகழ்ச்சியில் வட்டார மருத்துவ அதிகாரி டாக்டர் கண்ணன், ராதாபுரம் அதிமுக ஒன்றிய செயலாளர் அந்தோணி அமலராஜா, திசையின் விலை ஜெயக்குமார் மற்றும் உதவி மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.